Dear students, welcome to biology class. In previous video, we have seen about manuring and biofertilizer, medicinal plants and mushroom cultivation. Now we are going to see about hydroponics. Hydroponics is the method of growing plants without soil using mineral nutrient solution in water. ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது மண் இல்லாமல் தண்ணியில் கரைஞ்சிருக்கிற க்ரோவிங் பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் ப்ளஸ் வாட்டர், இதுதான் என்ன ஆட் பண்ணி என்ன பண்ணுறதுனா பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த கண்டெய்னர்ஸ் ஆர் மேட் ஆஃப் glass, metal or plastic. The range in size from small pots for individual plants to huge tank for large scale growing. So, அந்த container எப்படி இருக்குன்னா glassல இருக்கலாம், metalல இருக்கலாம், plasticல இருக்கலாம். அது small potsல இருந்து, அதாவது சின்ன செடியிலிருந்து என்ன பண்ணலாம்னா நிறைய large scale growing கூட நிறைய பெரிய பெரிய டேங்க் வச்சு கூட இந்த பிளான்ஸ் வந்து வளர்க்க முடியும். It was demonstrated by a German botanist ஜூலியஸ் வான் சாக்ஸ் இன் 1980. இது யார் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸை ஜூலியஸ் வான் சாக்ஸ் 1980 என்ன பண்ணார் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். இவர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அண்ட் தென் ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்டு ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. Plants are suspended with their roots submerged in water that contain plants nutrients. So in the hydroponics வந்து சக்சஸ்ஃபுல்லாக எந்தெந்த பிளான்ஸ் வந்து இது பண்ணாங்கன்னா சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ. சீட்லெஸ் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோவை நல்லா வளர்த்துறாங்க. இந்த நிறைய வந்து ஈல்டு கொடுத்துச்சு இந்த குக்கும்பர் டொமேட்டோ. அண்ட் தென் பிளான்ட்ஸ் அந்த ரூட்ஸ் வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா சப்மர்ஜாக இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த கலன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோ மண்ணில் நீர் ஊடக தாவரம் முன்னாடி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலன் இருக்கு இல்லையா, அது வந்து பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சஸ்பெண்டாக இருக்கும். அந்த ரூட் வந்து அப்படியே சஸ்பெண்டாக இருக்கும். சப்மர்ஜாக என்ன இருக்குன்னா பாதி மூழ்கி பாதி மூழ்கமாக அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் த ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் நியூட்ரியன்ஸ் பட் டு நாட் பர்ஃபார்ம் த ஆன்கோச்சிங் ஃபங்க்ஷன். தெர்ஃபோர் த பிளான்ஸ் மஸ்ட் பி மெக்கானிக்கலி சப்போர்ட்டட் ஃப்ரம் எபோவ். ஸோ வந்து என்ன பண்ணாருன்னா இந்த ரூட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. ரூட் வந்து என்ன இப்போ எப்படி இருக்காதுன்னா ஃபிக்ஸ்டாக இருக்காது. அது ஏன்னா அது சப்மர்ஜ்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க, மண் இல்லை இல்லையா. ஸோ அது வந்து ஃபிக்ஸிங்காக இருக்காது, கெட்டியாக இருக்காது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். ஸோ வாட்டரையும் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சர்வ் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் பிளான்ட் க்ரோத்ஸ். ஸோ பிளான்ட் வந்து ஒரு மாதிரி லிமிட்டட் க்ரோத் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து பிளான்ட் க்ரோத்தை வந்து என்ன பண்ணால் லிமிட் பண்ணி வளர்க்கும். ஏன்னா அதுக்கு மேலே அது வளராது இல்லையா. ஸோ அது பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் வளர்கிறதுனால லிமிட்டட் க்ரோத்தில் இருக்கும். இன் டெசர்ட் அண்ட் ஆர்டிக் ரீஜியன் ஹைட்ரோபோனிக்ஸ் கேன் பி அண்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ ஆர்டிக் ரீஜியன் அப்படின்றது துருவ பிரதேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் தென் அந்த பிளேஸில் வந்தால் இது என்னது அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். ஓகேவா. சி த டயக்ராம், இங்கே ஹைட்ரோபோனிக்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஏர் பம்பு, இது ஏர் பம்ப். ஏர் வந்து உள்ளே போகிறதுக்கு ஏர் பம்பு. அண்ட் தென் என்ன பண்ணுறது, இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் நியூட்ரியன்ஸு. இந்த ஏர் வந்து இந்த இதன் வழியாக அப்படி வந்து போகுது, வாட்டர் நியூட்ரியன்ஸ் இங்கே இருக்குது. நியூட்ரிஷன் பம்பு வந்து என்ன பண்ணிங்கன்னா இங்கேருந்து பிளான்ஸ்க்கு போகிற மாதிரி ட்ரிப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மணிஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரிப் லைன்ஸ் போகுது, எல்லா பிளான்ஸ்க்கு ட்ரிப் லைன் போகுது. இது சேமிக்கக்கூடிய கலன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோவிங் ட்ரே, இது வந்து க்ரோவிங் ட்ரே. அண்ட் தென் டைமர், அப்பப்போ வந்து இந்த நியூட்ரியன்ட் பம்பும் அந்த ஏரும் வந்து வாட்டர் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே போகுதா அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது இதனோட டைமர் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏரோபோனிக். இந்த ஏரோபோனிக் சிஸ்டம் இஸ் த ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதுவும் வந்து ஒரு நவீன, அதாவது நவீன முறையான ஒரு ஹைட்ரோபோனிக் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மெயினாக என்ன பண்ணுன்னா
இந்த க்ரோத் மீடியம் இன் திஸ் டைப் இஸ் ப்ரைமர்லி ஏர். இதில் வந்து மெயினாக என்ன தேவை அப்படின்னா ஏர் மட்டும்தான். ப்ரைமர்லி திங்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஏர் மட்டும்தான். த ரூல்ஸ் ஹேங் இன் த ஏர் அண்ட் ஆர் மிஸ்டட் வித் நியூட்ரியன் சொல்யூஷன். ஸோ இந்த ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சொல்யூஷனோட அந்த ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஏர் வந்து அப்படியே பனி மாதிரி என்ன பண்ணும், மிஸ்டிங் பண்ணுவாங்க. மிஸ்டிங்னா அப்படியே தெளிக்கிறது, பனி மாதிரி தெளிப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மினிட்ஸும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த ஏரும் அந்த சொல்யூஷன் அது நியூட்ரிஷன் சொல்யூஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா பனி மாதிரி மிஸ்டிங் பண்ணுவாங்க, அப்படியே தெளிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மிஸ்டிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் எவ்வரி ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம், அது ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு டைம் வந்து என்ன பண்ணணும்னா ஒன் மினிட் ஒரு டூ மினிட் அதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பனி மாதிரி அப்படியே அந்த மேலே பிளான் மாதிரி தூவிட்டு இருப்பாங்க. ரூட்ஸ் வில் ட்ரை அவுட் ராபிட்லி இஃப் த மிஸ்டிங் சைக்கிள் ஆர் இன்டரப்டட். ஸோ சப்போஸ் வந்து அதில் அந்த பனி மாதிரி ரூட்டில் வந்து நியூட்ரியன்ஸும் அந்த ஏரோ இது வந்து தெளிக்கல, அந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் திங்ஸ் வந்து தெளிக்கல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த ரூட் வந்து என்னாகும் அப்படின்னா காஞ்சி போயிடும். ஏ டைமர் கண்ட்ரோல்ஸ் த நியூட்ரியன் பம்ப் மச் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் எக்ஸப்ட் தட் த ஏரோபோனிக் சிஸ்டம். ஸோ ஏ ஷார்ட் சைக்கிள் டைமர் தட் ரன்ஸ் த பம்ப் ஃபார் ஏ ஃபியூ செகண்ட்ஸ் எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸோ இது எதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைமர் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கிறதுனால ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தை விட என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தில் ஷார்ட் சர்க்யூட் அதாவது சீக்கிரம் சீக்கிரமாக ஒன் மினிட்க்கு வந்து சீக்கிரம் சீக்கிரமாக அந்த வாட்டரும் நியூட்ரியன் திங்ஸும் வந்து என்ன பண்ணினா தெளிச்சிட்டே இருப்பாங்க, இவ்வளவு மினிட்ஸ்க்கு ஒரு டைம் தெளிச்சிட்டே இருப்பாங்க. சீத பிக்சர், இது டைமரு இங்கே நோட் பண்ணுறது, டைமரு இது நியூட்ரியன் பம்பு வாட்டர் நியூட்ரியன்ஸு இது போ இதெல்லாம் ரிசர்வ் பண்ணுறது, அதை ரிசர்வ் பண்ணுறது. இங்கே பனி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூவிட்டு இருக்கிறது, இந்த நம்ம தூவுறது ஓகேவா. நெக்ஸ்ட்டு அக்வாபோனிக்ஸ். நெக்ஸ்ட் அக்வாபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கன்வென்ஷனல் அக்வாகல்ச்சர் வித் ஹைட்ரோபோனிக்ஸ் இன் ஏ சிம்பயாட்டிக் என்வாயன்மெண்ட் அண்ட் விச் பிளான்ஸ் ஆர் ஃபிட் வித் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸ்ட்ரீட்டா ஆர் வேஸ்ட். அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆல்ரெடி வந்து வாட்டரில் வளர்க்கக்கூடிய ஒரு பழமையான முறை இருக்கும் இல்லையா, அந்த முறையும் அந்த மண் இல்லாமல் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வளர்க்கக்கூடிய, ரெண்டையும் வந்து கம்பைனாக வளர்க்கக்கூடிய ஒரு முறை தான் என்னது அப்படின்னா அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிறது. திஸ் வேஸ்ட் ஆர் இது வேஸ்ட் ஆர் புரோக்கன் டவுன் பை நைட்ரிஃபைங் பாக்டீரியா இன்செலி இன்டூ நைட்ரேட்ஸ் அண்ட் லேட்டர் இன்டூ நைட்ரைட்ஸ் அண்ட் லேட்டன் டு நைட்ரேட்ஸ் தட் ஆர் யூட்டிலைஸ்டு பை த பிளான்ஸ் அஸ் த நியூட்ரியன்ஸ். ஸோ வாட்டரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ஸ் அது அதை வந்து என்ன பண்ண நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா இருக்கு இல்லையா, நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் அந்த கழிவுபொருள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரேட் ஆக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், அது மறுபடியும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நைட்ரேட்டு ஆக்க மாட்டும், நைட்ரைட் ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த கழிவுபொருளில் வந்து அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நைட்ரைட் ஆக்கும், அதுக்கப்புறம் நைட்ரேட் ஆக சேஞ்ச் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து நியூட்ரியன்ஸாக கொடுக்கும், புரியுதா. ஸோ இது அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய அக்வாபோனிக்ஸ் இருக்கக்கூடிய கழிவுகளில் இருக்கிறதா அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய கழிவுகளில் என்ன பண்ணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் பிளான்ஸ். தஸ் தி வேஸ்ட் ஆர் யூட்டிலைஸ் இன் வாட்டர் இஸ் ரெகுலேட்டட் பேக் டு த அக்வாகல்ச்சர் சிஸ்டம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணிடும் அப்படின்னா தேவை மறுபடியும் அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணிடும்னா மறுபடியும் வரிச்சுழிச்சி ஆகிட்டு மறுபடியும் அக்வாகல்ச்சர் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா போயிடும் ஓகேவா. அக்வாபோனிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் பார்ட்ஸ், அக்வாகல்ச்சர் ஃபார் ரைசிங் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ் அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார் ரைசிங் பிளான்ட்ஸ். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சர் அப்படின்னா நீர்நிலைகள் மீன் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி உயிரினங்களை வந்து வளர்க்குறது அது அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மண் இல்லாமல் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்குறது, க்ரீன் வெஜிடபிள்ஸு
கீரை முட்டைகோஸு இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வளர்க்குறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து இதில் மிக்ஸ் ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி இது பண்ணி பண்ணலாம் இந்த அக்வோபோனிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் தென் என்னென்ன பிளான்ஸ் இதில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள் லைக் சைனீஸ் கேபேஜ், லெட்யூஸ், பேசில், கொரியாண்டர், பவுலி, ஸ்பெனிச், பார்சலி, ஸ்பெனிச் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோ, கேப்சியம், சில்லிஸ், பெல் பெப்பர். அதாவது பெல் பெப்பர் அப்படிங்கிறது என்னதுன்னா மிளகு சொல்லுவாங்க இல்லையா, வால் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. பெல் பெப்பர், ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, தென் ப்ரோக்கோலி அண்ட் எக் பிளான்ட்ஸ் கேன் பி க்ரோன் த அக்வோபோனிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முட்டைக்கோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்வோபோனிக்ஸில் வந்து வளர்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அக்வோபோனிக்ஸ் மெத்தடு. ஸோ இங்கே வாட்டர் இருக்குது, இதனுடைய கழிவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே மறுபடியும் இங்கேருந்து கழிவுகள் மறுபடியும் இங்கே கீழே வருது, எக்ஸ்ட்ரா மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா ரீசைக்கிள் ஆகிட்டு இங்கே வருது. அண்ட் தென் இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அனிமல்ஸு எல்லாம் இந்த பிசு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய கழிவுகளோட நியூட்ரியன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிளான்ட்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா இங்கே போகுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அதை வந்து என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் மறுசுழற்சி ஆகிட்டு வாட்டர் இங்கே வருது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும், அதாவது அக்வா கல்ச்சர் அண்ட் தென் ஹைட்ரோபோனிக்ஸ், ரெண்டு மெத்தடும் என்ன பண்ணுதுன்னா மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான். அதாவது ரெண்டு சேர்ந்து வளர்க்குறது தான் இந்த ரெண்டு சேர்ந்து உயிரிகளை வளர்க்குறது, பிளான்ட்ஸையும் சரி அனிமல்ஸ் பிஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறது வளர்க்குறது தான் என்னது அப்படின்னா அக்வா போனிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரி ஃபார்மிங். டைரி ஃபார்மிங் இன்வால்வ்ஸ் ரைசிங் ஆஃப் கேட்டல் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டல் அலாங் வித் த கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் which are useful to man. Dairying is the production and marketing of milk and its products. And in dairy farming, அப்படிங்கிறது பால் பண்ணை. இது என்னது அப்படின்னா, ஸோ இந்த பால் பண்ணையில் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா கால்நடைகள், அதாவது காட்டில் இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா பண்ணையில் வளர்த்து நிறைய பாலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து யூஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த டைரி ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த என்னென்ன அனிமல்ஸை வந்து வளர்ப்பாங்க அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீட்ஸ் அனிமல் அப்படிங்கிறது, கேட்டில் ப்ரீடு, என்னென்ன கேட்டில் டைப் இருக்குது, அது என்ன ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கலப்பின உயிரினங்கள்லாம் கால்நடையில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தி இந்தியன் கேட்டில் இன்க்ளூட்ஸ் கவு அண்ட் பஃபலோஸ், தே ஆர் டொமெஸ்டிகேட்டட் ஃபார் மில்க், மீட், லெதர் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ எதுக்காக வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா கவும் பஃபலோ தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியனோட ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டொமஸ்டிக்கில் வந்து வளர்த்துப்பாங்க, வீட்டில் ஹவுஸில் வளர்த்துவாங்க, மில்க்குக்காக, மீட்டுக்காக, லெதர்க்காக, ட்ரான்ஸ்போர்ட் ஒன் பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, இதுக்காக மட்டும் இதுக்காகலாம் வந்து இந்த கவு பஃபலோஸ் வளர்ப்பாங்க. தி பிலாங் டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ், ரெண்டு ஸ்பீசஸ் இருக்குது, இட்ஸ் போஸ் இண்டிகஸ், இன்னொன்று வந்து போஸ் பஃபலிஸ் அப்படின்றது. போஸ் இண்டிகஸ் அப்படிங்கிறதுனா இந்தியன் கவுஸ் அண்ட் புல்ஸ், அதாவது பசு மாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது. அண்ட் தென் போஸ் பொவலிஸ் வந்து பஃபலோஸ் எருவ மாடுன்னு சொல்கிறது அந்த வகை அப்படின்றது. திஸ் கேட்டில் அனிமல்ஸ் ஆர் ரியர்டு ஃபார் மில்க் அண்ட் ஃபார்ம் லேபர். ஸோ இது அது எதுக்காக அப்படின்னா மில்க்குக்கும் ஃபார்ம் லேபர், அதாவது விவசாய வேலைகளுக்காக மட்டும் வேலைகளுக்காக வளர்க்குறாங்க. தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ த்ரீ டைப்ஸ், டைரி பீட்ஸ், ட்ராட் ஆர் டிராஃப்ட் பீட்ஸ், டியூல் பர்பஸ் பீட்ஸ். ஸோ டைரி பீட்ஸ்னால் பாலுக்காக மட்டும் வளர்க்கக்கூடியது டைரி பீட்ஸ், ட்ராட் பீட்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னா வந்து உழவுக்காக, அதாவது ஃபீல்டு ஒர்க்குக்காக, பண்ணையெல்லாம் நிலலாம் வச்சுருந்தாங்கன்னா அது உழுது பயிர் பண்ணுறாங்களே அதுக்காக வந்து இது பண்ணுறது. ஒரு சில அனிமல்ஸ் என்ன பண்ண கவுஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவு புல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டியூல் பர்பஸ் கவுல வந்து டியூல் பர்பஸ் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா பாலுக்காகவும் அந்த உழவு தொழிலுக்காகவும் ரெண்டுக்குமே வந்து பண்ணுறது டியூல் பர்பஸ் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைரி ப்ரீட்ஸ், டைரி அனிமல்ஸ் ஆர் டொமெஸ்டிகேட்டட் ஃபார் ஆப்டைனிங் மில்க், த கவுஸ் மில்க் ப்ரொடியூசிங் ஃபீமேல்ஸ். ஸோ எது வந்து ஃபீமேல் தான் வந்து என்ன பண்ணால் மில்க் கொடுக்கும், அதாவது பசு தான் வந்து மில்க் கொடுக்கும், ஆர் ஹை மில்க் ஈல்டர்ஸ், தட் இஸ் மில்லிச் அனிமல்ஸ். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பால் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படி மில்லிச் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. இந்த டைரி ப்ரீட்ஸ் ஆர் இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ், எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ். ஸோ இதையும் என்னதுன்னா இரண்டு வகையாக சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னா உள்நாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று வந்து உள்நாட்டு இனங்கள் அப்படின்றது, இன்னொன்று வந்து அயல்நாடு, அதாவது
மிக்சிங் இனங்கள், அயல்நாட்டு இனங்கள்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எக்ஸோ எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படிங்கிறது. இண்டோஜினியஸ் பிரீட்ஸ்னால் இந்தியாவிலேயே வளர்க்கு, இந்தியாவிலேயே வந்து அதனுடைய ஆர்ஜி வந்து இந்தியாவில் தான் இருக்கும், அது இண்டோஜினியஸ் பிரீட்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து தருவிக்கப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த அனி கோவு பஃபலோ வந்து வளர்க்குறது, அது எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இண்டோஜினியஸ் பிரீட்ஸ் ஆர் நேட்டிவ் ஆஃப் இந்தியா. தே இன்க்ளூட் சாய்வால், ரெட் சிந்தி, அண்ட் தென் தியோனி அண்டு கிர். இதெல்லாம் வந்து என்னதுன்னா இண்டோஜினியஸ் பிரீட், அதாவது இந்தியா அதனுடைய நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்னா இந்தியா தான், இந்தியாவில் தான் அது வந்து அதனுடைய நேட்டிவ் பிளேஸு. தீஸ் கேட்டல்ஸ் ஆர் வெல் பில்ட் வித் ஸ்ட்ராங் லிம்ஸ், ப்ரோமினென்ட் ஹம்ப் அண்டு லூஸ் ஸ்கின். ஸோ இதனோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா திடகாத்திரமாக இருக்கும். அதனோட லிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா நிம்மதி, கால்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரோமினன்ட் ஹெம்ப் இருக்குது, அந்த திமில்னு சொல்லுவாங்க இல்லையா, முதுகு பக்கத்தோட இது மாதிரி வளைவு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த திமில் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா நிமிர்ந்த திமில் ஒரு மாதிரி நேராக இருக்கும். அண்ட் தென் அதனோட ஸ்கின் வந்து லூஸ் ஸ்கின்னாக இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்ட் லூஸ் ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். மில்க் ப்ரொடக்ஷன் டிபெண்டன்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த லாக்டேஷன் பீரியட், லாக்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது அந்த போத் ஆஃப் ஹாஃப் இருக்கு இல்லையா, அந்த போத் ஆஃப் ஹாஃப்க்கு அப்புறம் ஹாஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பீரியட் பேர் தான் என்னதுன்னா லாக்டேஷன் பீரியட், அந்த பால் கொடுக்குது இல்லையா அந்த பீரியடுக்கு பேர் தான் லாக்டேஷன் பீரியடு. திஸ் லோக்கல் பிரீட்ஸ் அனிமல்ஸ் ஷோ எக்ஸலன்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஸோ அந்த உள்நாட்டு பசு இனங்கள் சொல்கிறாங்க இல்லையா, நோய் எதிர்ப்பு தன்மை நிறைய இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் அனிமல்ஸ் வந்து அதுக்கு நிறைய இருக்கும். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸோட்டிக் பிரீட்ஸ். எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படிங்கிறது அயல்நாட்டு இனங்கள்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்லணும்னா போஸ்டாரஸ் அப்படின்றது, நம்ம வளர்க்கக்கூடிய போஸ்டாரஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது. தே இன்க்ளூட் த ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ் அண்ட் தென் ஹால்சன் ஃப்ரீஷன். அந்த இந்த அனிமல்ஸ்லாம் என்ன, இந்த பசு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தருவிச்சுக்கிறது. திஸ் ஃபாரின் பிரீட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட். இது வந்து என்ன பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பால் கொடுக்கும், ரொம்ப நாளைக்குன்னா 10 months, 8 months அந்த மாதிரி கூட என்னதுன்னா பால் கொடுக்கும், மில்க் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. ஓகேவா, சி நெக்ஸ்ட்டு ட்ராட் ஆர் ட்ராப் பிரீட்ஸ். ட்ராட் ஆர் ட்ராப்ஸ்னால் இழுவை இனங்கள் சொல்கிறது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, அதுதான் ட்ராட் ஆர் ட்ராப் பிரீட்ஸ் அப்படிங்கிறது. தே ஆர் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு சச் ஆர் ஸ்டில்டிங், இரிகேஷன் அண்டு காட்டிங். ஸோ இதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா உழுறது, நிலத்தை உழுறதுக்கு, பாசனம் செய்கிறதுக்கு, வண்டி எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் என்னதுன்னா ட்ராப் பிரீட்ஸ் அப்படின்றது. திஸ் இன்க்ளூட்ஸ் அமிர்தமஹால், காங்கேயம், உம்பளச்சேரி, மாலவி, சிறி, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ட்ராட் அனிமல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னதுன்னா ட்ராட் அனிமல் அப்படிங்கிறது. இது எல்லாமே உம்பளச்சேரி, மாலவி, ஸ்ரீ அண்டு ஹோலிக்கர், இது எல்லாமே என்னது அப்படின்னா ட்ராட் அனிமல் அப்படிங்கிறது. புல்லக்ஸ் ஆர் குட் ட்ராப்ட் அனிமல்ஸ் வைல் த கவுஸ் ஆர் புவர் மில்க் ஈல்டர்ஸ். ஸோ புல்லக் வந்து என்னது அப்படின்னா ட்ராட் அனிமல் சொல்லுவாங்க, அது காலமாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நல்லா வண்டி இழுக்கும், எல்லா ஒர்க்கும் பண்ணும். அண்ட் தென் கவுஸ் வந்து என்ன பண்ணுன்னா மில்க் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனோட ஃபீமேல் இது வந்து மில்க் மட்டும்தான் கொடுக்கும். டியூல் பர்பஸ் பிரீட்ஸ், த கவுஸ் ஆஃப் தீஸ் பிரீட்ஸ் ப்ரொவைட் மில்க் அண்ட் த புல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஒர்க். ஸோ டியூல் பர்பஸ் அப்படிங்கிறது மில்க்கும் கொடுக்கும் அண்ட் தென் ஃபார்ம் ஒர்க்குக்கும், நிலத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரீட்ஸ் வந்து என்னதுன்னா டியூல் பர்பஸ் பிரீட்ஸ் அப்படிங்கிறது. இன் இந்தியா தீஸ் பிரீட்ஸ் ஆர் ஃபார்வர்டு பை ஃபார்மர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னது அப்படின்னா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டியூ ரெண்டு வேலைக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. என்னென்ன சொன்னோம் அப்படின்னா ஹரியானா, ஓங்கோல் அண்ட் தென் ஓங்கோல் அண்டு நான்கேஜ் அண்ட் தென் தார்பார்கர் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா டியூல் பர்பஸ் பிரீட்ஸ். ஓகேவா, இதெல்லாமே என்னது அப்படின்னா டியூல் பர்பஸ் பிரீட்ஸ். இது ரெண்டு வேலைக்குமாகவுமே யூஸ் பண்ணிக்குவாங்க. சி தி இன்ஃபோ பிரீட்ஸ், இண்டோஜினியஸ் டாட் பிரீட்ஸ் நேட்டிவ் டு தமிழ்நாடு. என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு புகழ்பெற்ற மாடுகள், இந்த புலிக்குளம் மாடுகள் சொல்லுவாங்க, காங்கேய மாடுகள் தான் வந்து என்னதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு நேட்டிவ் பிளேஸாக இருக்கக்கூடிய இனங்கள் இது. இட் ஆரிஜினேட்டட் இன் காங்கேயம் அண்ட் ஈஸ் அப்சர்வ்டு த தாராபுரம்,
and Perundurai, Erode, Bhavani and part of the Kobichettipalayam taluk of Erode and Coimbatore district. So Erode Coimbatore district suttiyulla pagudiyil irukkilaya andha maadugal anga valarakudiya maadugal kenna kaangeyam kaalai appdi solvaanga laya kaangeyam maadugal appdi solvaanga. Then puliculum abindrathu this breed is commonly seen கம்பம் வேலி கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்களே மதுரை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க அங்கே வாழ அங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரீடிங் இனத்துக்கு பேர் புலிக்குளம் மாடுகள்னு சொல்லுவாங்க இட் இஸ் நோன் அஸ் ஜல்லிக்கட்டு மாடு இந்த புலிக்குளம் மாடுகளை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் தே ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் பெண்டிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளஃபிங் இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா நிலத்தை வந்து உழுது உரமேற்றுவாங்க இல்லையா அதாவது இப்போ திரும்ப திரும்ப உழுவாங்க இல்லையா அதுக்காகவும் அண்ட் தென் உழவு செய்கிறதுக்கு அந்த திரும்ப திரும்ப உழுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த புலிக்குளம் இனங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கம்போஷன் ஆஃப் கேட்டில் ப்ரீட் அதாவது எல்லா இந்த மாதிரி கேட்டில் ப்ரீட்ஸ் இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா நல்ல ஃபுட்டை குட் ஃபுட் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணால் அந்த கேட்டில் வந்து நல்லா வளரும் இல்லையா ஸோ அந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்கணும் ஒவ்வொரு அந்த கால்நடை தீவனம் வந்து எப்படி இருக்கணும் அதனுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் காம்போஷன் ஆஃப் கேட்டில் ப்ரீட் அப்படின்றது இந்த ஃபுட் ரெக்யர்மெண்ட் ஃபார் கேட்டில் ஷுட் சப்போர்ட் ஹெல்த்தி லைஃப் ஆஃப் அனிமல் அண்ட் மில்க் ப்ரொடியூசிங் ரெக்யர்மெண்ட் ஸோ நல்ல ஃபுட் கொடுத்தா தான் என்ன பண்ணும் நல்லா இந்த ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நிறைய மில்க்கும் கொடுக்கும் இல்லையா பசு பசுமாடுகள் எல்லாத்து எல்லாமே The feed for dairy cattle is broadly classified into two. That is roughage and concentrate. எந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தீவனம் அதாவது மாட்டு தீவனம் சொல்லுவாங்க இல்லையா அது எந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டு தான் தவிடு இல்லைன்னா சக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி இருக்குன்னா நிறைய வந்து ஃபைபர் மெட்டீரியல் இருக்கும் நிறையா அதிகமான ஃபைபர் மெட்டீரியலாக இருக்கும் இந்த கிராஸு தீவன வகைகள் தாவரத்தினோட வேர்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனா வந்து எப்படின்னா நிறைய ஃபைபர் மெட்டீரியல் இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டும் கொடுக்கணும் அண்ட் தென் உலர் தாவர மெட்டீரியல் இது இருக்கு சொல்லுவாங்களா வைக்கோல் இந்த தட்டை சொல்லுவாங்கண்ணே சோளத்தட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ விதையோட தவிடுலாம் சொல்லுவாங்க அந்த வேஸ்ட்டாக இருக்கிற இதெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கால்நடைகளுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேவா ரஃபேஸ் இஸ் யோர் ஹோல்ஸ் அண்ட் ஃபைபர் பவுடர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சக்லண்ட் ஃபீட் தட் இஸ் கல்டிவேட்டட் கிராஸ் பவுடர் அண்ட் ரூட் கிராஸ் இதெல்லாம் வந்து யூஸ் போடுறது கேட்டலுக்கு அண்ட் ட்ரை பவுடர் வந்து ஹே ஸ்ட்ரா சஃப் இதெல்லாம் வந்து ட்ரை பவுடர் இல்லையா உமிலாம் போடுவாங்க இல்லையா தவிடுப்பு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் அண்ட் தென் கான்சன்ட்ரேட் ஆர் லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டென்ட் ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபைபர் மெட்டீரியல் அது கம்மியாக இருக்கும் கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் அதர் நியூட்ரியன்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதுக்கு பேர் என்னதுன்னா செறிவூட்டப்பட்ட உணவுன்னு சொல்லுவாங்க செறிவு மிக்க உணவுன்னு சொல்கிறது ஆனால் குறைவு என்ன அதனோட ஃபைபர் கண்டென்ட் மட்டும் கம்மியாக இருக்கும் மற்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் கான்சன்ட்ரேட் அப்படின்றது எ வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் சச்சஸ் சோளம் ஜோவர் பண்ணுறது கம்பு ராகி அண்ட் ரைஸ் பிரான் வீட் பிரான் காட்டன் சீட் கேக்கு மஸ்டர்ட் கேக்கு லின்சீட் கேக்கு கிரவுண்ட்நட் கேக்கு மேங்கோ சீடு நீம் கேக்கு அண்ட் தென் எள்ளு 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 இருக்கு இல்லையா அதனோட வேஸ்ட்டு இதெல்லாம் அதனோட என்ன சொல்கிறது அதிலிருந்து எடுக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க பின்னாக்கு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் இதனுடைய அந்த மாங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த திங்ஸ் அது எண்ணெய் எள்ளு எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க தே சுட் ஆல்சோ ஃபீட் ஆன் க்ரீன் ஃபோடர் மைஸ் லூரன் பர்சீம் மில்லட் அண்டு எலிஃபண்ட் கிராஸ் ஸோ வேறெல்லாம் என்ன போடலாம் அப்படின்னா குதிரைவால் மசாலின்னு சொல்லுவாங்க அதை கொள்ளெல்லாம் ஊற போட்டு ஆட்டி போத்துவாங்க அண்ட் தென் மூவிலை மஞ்சள் சொல்லுவாங்க அதில் புரதப்புல்னு சொல்லி சொல்கிறது சிறுதானியங்கள்லாம் நிறைய வந்து என்ன பண்ணுவோம்னா ஊற வச்சு ஆட்டி ஊற்றுவாங்க பார்த்துருக்கலாம் இல்லையா ஸோ அதெல்லாம் இதே என்னது அப்படின்னா கான்சன்ட்ரேட் மெட்டீரியல் ஓகேவா சித பிக்சர் இது வந்து என்னது அப்படின்னா எக்ஸோட்டிக் ப்ரீடோடது இது வந்து இண்டோஜினியஸ் ப்ரீடோட வகைகள் இல்லையா ஃபீட் மேனேஜ்மெண்ட் டெய்ரி கேட்டில் நீட் பேலன்ஸ்ட் ரேஷியன்ஸ் கண்டெய்னிங் ஆல் நியூட்ரியன்ஸ் இன் ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட்ஸ் அண்ட் ஃபுட் ஆட்டிடியூஸ் which contain minerals, vitamins, antibiotics and hormones to promote the growth of animals. Good yield of milk and to protect them from diseases. So, கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா
கொடுக்கக்கூடிய அந்த கேட்டலுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து எப்படி இருக்கும்னா சரியான முறையில் இருக்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ண பேலன்ஸ்டு ரேஷியோவில் இருக்கணும், எல்லா சத்துக்களும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான சத்துக்கள் இல்லாதனால அது வந்து நோய் வாய்ப்பட்டுருக்கும் இல்லையா, நோய் வந்துடும். அந்த டிசீசஸ் அடிக்கடி வர்றதுனால என்னாகும் அப்படின்னா அது பாலோ இல்லை மற்ற வேலையும் செய்ய முடியாது இல்லையா. இந்த டெய்லியும் ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் மில்கிங் கவ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது மில்க் கொடுக்குற கவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 15-25 kg ஆஃப் ரஃபேஜ், தட் இஸ் ட்ரை கிராஸ், க்ரீன் ஃபோடர், இந்த உமிலாம் சொல்லுவாங்களே தவுடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி திங்ஸு, தென் 4-5 kg ஆஃப் கிரெயின் மிக்சர். கிரெயின் மிக்சர் அப்படிங்கிறது சிறுதானியங்களோட கலவைன்னு சொல்கிறாங்களே அது, அண்ட் தென் 100-150 liters ஆஃப் வாட்டர். அந்த அளவுக்கு வாட்டர் வந்து கொடுத்தா தான் என்ன அப்படி இருக்கும், ஸோ அதனோட ஆரோக்கியமும் அந்த கேட்டலோட ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். ஓகேவா, சி த டூ யூ நோ டாக்டர் வர்கீஸ் குரியன் வாஸ் the founder of National Dairy Development Board, that is NDDP, and was called as architect of Indian modern dairy industry, the father of white revolution. So white revolution அப்படிங்கிறதுனா milk production-ஐ அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் அது அப்படின்னா white revolution அப்படிங்கிறது. ஸோ இந்த white revolution-ஐ ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறார். ஓகேவா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா என்டிடிபி அதனோட போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் பால் வளத்தை அதிகமாக பறக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா டாக்டர்ஸ் வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லுது. என்டிடிபி டிசைன்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டைரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை இது பண்ணி அந்த ப்ரோக்ராமினோட தீம் என்ன அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அது இந்த ப்ரோக்ராமோட நேமு ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிறது என்னதுன்னா மில்க்கை வந்து மில்க் ப்ரொடியூஸ் வந்து அதிகப்படுத்துறது தான். ஸோ தட் இஸ் வைல்ட் ரெவல்யூஷன். ஸோ அந்த அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர். ஓகேவா, அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியா வந்து கால்நடை பெருக்கு வளர்ச்சி இருக்குல்லையே அதை எப்படி வந்து மேம்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட். இம்ப்ரூவ்ட் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன் கேட்டில் ஹாப் ட்ரமன்சஸ்லி இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ப்ரீட்ஸ் வித் ஹை கெப்பாசிட்டிஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணால் நிறைய திட்டங்களை மேற்கொண்டிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரீடிங் என்ன பண்ணுறது அந்த ப்ரீடிங் டெக்னிக்ஸ் வச்சு என்ன பண்ணுறா அப்படின்னா நிறைய வந்து ஹை கெப்பாசிட்டிஸ் இருக்கக்கூடிய கேட்டில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் ப்ரீடிங் ஆஃப் இண்டிஜினியஸ் கவ்ஸ் வித் எக்ஸோட்டிக் யூரோப்பியன் ப்ரீட்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸோட்டிக் ப்ரீடியும் அந்த இண்டிஜினியஸ் ப்ரீடியும் என்ன பண்ணுதுன்னா கிராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண மில்க் ப்ரொடக்ஷனோட மில்கை வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் ஐசிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிடிபி அது ஃபஸ்ட்டு அது இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐசிடிபி அப்படின்றது. ஸோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் த மெக்கானிக் மில்கிங் கவுஸ். ஸோ அது என்ன பண்ணுறது அது மிஷினை வச்சுலாம் பால் கறப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம். ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம்லாம் மதுவே சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைரி கம்யூனிட்டி எய்ட் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை டு அர்பன் ஏரியாஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புறங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது என்ன காமடேட்டி அப்படின்றது கமர்ஷியலாக சேல் பண்ணுறது, காமடேட்டிங்கிறது சேல் பண்ணுறது உற்பத்தி பேருக்கு வந்து விநியோகம் பண்ணுறது கமர்ஷியலாக வந்து நிறைய வந்து கெயின் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் என்னது அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் மெத்தட் அப்படிங்கிறது பால் வளத்தை பெருக்கிறதுக்காக வந்து இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து என்ன யார் பண்ணார் வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் இப்போ இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஓகேவா, டுடே வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.